வரலாற்று சின்னங்களையும் சிறப்புகளையும் தன்னிடமே செதுக்கின இடங்களை கொண்ட நாடு இந்தியா. அதில் ஏடுகளில் பதிந்தவை பல, மண்ணினுள் புதைந்தவை பல, தெரிந்தும் தெரியாதவையும் சில. சில இடங்கள் ஆன்மீகத்திலும், சில இடங்கள் தொழில்துறையிலும், சில இடங்கள் கல்வியிலும் சிறப்பு பெற்றிருக்கும். ஒரு சில இடங்களே இம்மூன்றிலும் சிறப்பு பெற்று வரலாற்று சிறப்பு பெற்றிருக்கும். அத்தகைய இடங்களுள் ஒன்றுதான் வெள்ளாறு நதியின் கடைமுனையில் இருக்கும் போர்ட்டோ நோவோ. சங்க காலந்தொட்டே இவ்வூர் பலருடைய ஆட்சியின் கீழ் இருந்து வந்தது. பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், சுல்தான்கள், நாயக்கர்கள், நவாப்கள் என பல ராஜவம்சத்தின் கீழ் இவ்வூர் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவ்வூர் பல பெயர்களால் அறியப்பட்டு வந்திருக்கிறது. இந்த ஊருக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. ஆதிமூலேஸ்வரம், வருணாபுரி, மகமூது பந்தர், வகுதை, கிருஷ்ணப்பட்டினம், முத்து கிருஷ்ணாபுரி, கிருஷ்ணாபுரி, கிருஷ்ண பூபாலன் பட்டினம், போர்ட்டோனோவோ, போர்ட் மஹமூதா, பரங்கிப்பேட்டை என பல பெயர்கள் இருக்கின்றன. அதில் அது இல்லாமல் எக்ஸலன்ட் போர்ட் என்றும் புத்தந்துறை என்றும் இந்த ஊரை வந்து நக்க வழங்கியிருக்காங்க, பே சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. நாயக்க மன்னர்களின் காலத்தில் கிருஷ்ணப்பட்டினம் என்றும் முத்துகிருஷ்ணபுரி என்றும் அழைக்கப்பட்ட இவ்வூர் போர்ச்சுகீசியர்களின் வருகைக்கு பிறகே போர்ட்டோனோவோ என்று அழைக்கப்பட்டது. போர்ட்டோனோவோ என்பதற்கு புதிய துறைமுகம் என்பது பொருளாகும். போர்ச்சுகீசியர் மட்டுமல்லாது டச்சுக்காரர்கள் மற்றும் டானிஷ்காரர்கள் போன்ற ஐரோப்பிய இனத்தவர்கள் இவ்வூரில் வாழ்ந்தமையால் இவ்வூரை யூரோப்பியன் டவுன் என்றும் கூறுவர். ஸ்பிரிச்சுவலா இதை பிரிச்சு பார்க்கலாம், எஜுகேஷனா பார்க்கலாம், சொசைட்டி சோசியாலஜியா பார்க்கலாம், சொசைட்டி பேஸ்டா பார்க்கலாம், இன்னொன்று இண்டஸ்ட்ரி பேஸ்டா பார்க்கலாம். நாலு வகையான வரலாறு நான் வந்து வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ. முதல் வரலாறு ஸ்பிரிச்சுவல் எடுத்துக்கிறேன். இது 2000 வருஷம் தான் யோசிச்சு பாருங்க, மனுஷன் வாழ்றது 100 வருஷம் அவ்வளோதான். பட் 2000 ஆண்டுகளுக்கு முந்தையே வந்து ஒரு பெரிய அவதாரம், மகா அவதாரம் அங்கே பிறந்திருக்காரு. பக்கத்து ஊரில் வடலூரில் ராமலிங்க சுவாமிகள் பிறந்திருக்காரு. புவனகிரியில் ராகவேந்திரன் பிறந்திருக்காரு. சிதம்பரத்தில் திருமூலர் வந்து வந்திருக்காரு. அப்போ இவர் ஸ்பிரிச்சுவல் பூமியில் ஒரு இம்பார்ட்டன்ஸாக எடுத்துக்கலாம். அதே போல் முகமது நபி அங்கே இருந்தால் கூட, இஸ்லாமில் இருந்தால் கூட, அவர் கூட இருந்த உக்காஷ் அப்படின்றவர் இங்கே வந்து இதெல்லாம் பண்ணி நாகூர் ஆண்டவர் எப்படி முக்கியமோ அதே போல் இங்கே கண்டெடுத்த தர்கா அப்படின்னு ஒரு இடம் இங்கே இருக்குது. கிறிஸ்டியானிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, மேரி ஆனி பேட்டர்சன் சொல்லி சபர்மதி ஆசிரமம், காந்தி ஆசிரமத்தில் இருந்து வந்து
இங்கே சேவா மந்திர்னு ஒரு இன்ஸ்டியூட்டை வச்சு ஆயிரக்கணக்கான பெண்கள், அந்த காலத்தில் பெண்கள் படிக்கவே வெளியே அனுப்ப மாட்டாங்க, அவங்க வந்து எல்லாருக்கும் கல்வி விளக்க ஏற்றின மேரி ஆனி பேட்டர்சன், அவங்க கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. மகா அவதார் பாபாஜியின் பிறப்பிடமாக இவ்வூர் உள்ளது. அவரது பாதம் கொண்ட அடையாளம் இப்பூமியில் உள்ளதால் அவரது பக்தர்கள் இங்கு வந்து அவரை வழிபடுவது வழக்கம். இவ்வூரின் பழமையான கோவில் அகரம் மலைப்பகுதியில் இருக்கும் ஆதிமூலேஸ்வரர் கோவிலாகும். இந்த கோவிலை கொண்டு இவ்வூருக்கு ஆதிமூலேஸ்வரம் என்ற பெயரும் இருந்தது. நம்மளுடைய இந்த க்ஷேத்திரத்திற்கு, இந்த ஊருக்கு பெயர் என்னவென்றால் அகரம் என்று சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய பெயர். முற்காலத்தில் இந்த ஊருக்கு வருணபுரி என்று பெயர். அந்த வருணபுரி என்பது வருண பகவான் இந்த க்ஷேத்திரத்தில் பூஜை செய்ததாக ஒரு வரலாறு. ஏன் அப்படின்னா, அதாவது வருண பகவான் அவருக்கு என்ன சக்தி அப்படின்னா, மழைக்கு உள்ள சக்தி எல்லாம் வருண பகவான்கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மழைக்குள்ள சக்திகள் எல்லாமே கடலில் மறைஞ்சிடுது. ஏன் அப்படின்னா, காசியப முனிவர் தபத்தில் இருக்கும்போது கைலாயத்தில் மழையை உண்டாக்கிறார். அந்த மழை உண்டானதுனால காசியப முனிவரால் சாபத்துக்கு ஈடாயிட்டார். காசியப முனிவர் என்ன சொல்கிறாருனா, உனக்கு மழைக்குள்ள சக்திகள் எல்லாமே கடலில் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறார். வருண பகவான் சாபத்துக்கு ஈடாயிட்டார். அப்படி அந்த முனிவரால் சாபத்துக்கு ஈடானதுனால சுவாமியை நினைச்சு தவம் பண்ணுறார். பண்ணும்பொழுது சுவாமி பரமேஸ்வரன் வந்து அசரேரி மூலியமாக வாக்கு கொடுக்குறார். ஈசான்ய பாகத்தில் தில்லை சிற்றம்பலத்திற்கு ஈசான்ய பாகத்தில் ஆதி மூலமாக அங்கே பூஜை பண்ணினா உனக்கு சாப விமோச்சனம் அடைகின்றார். இங்கே வந்து வருண பகவான் பூஜை பண்ணுறார். பூஜை பண்ணதுனால இந்த ஊருக்கு வருணபுரின்னு பேர். மாசி மாதம் மக நட்சத்திரத்தன்னைக்கு சமுத்திரத்தில் சுவாமி வந்து சுவாமி அம்பாலும் ரிஷபாருடராக காட்சி கொடுத்து அந்த மலைக்குள்ள சக்திகள்லாம் திரும்பி கொடுக்குறார் வருண பகவானுக்கு. அதனால் வருணன் சாப விமோச்சனம் பெற்ற க்ஷேத்திரம், அதனால் இந்த ஊருக்கு வருணபுரின்னு பேர். தமிழில் எழுதப்பட்ட தலைச்சிறந்த இஸ்லாமிய காப்பியமான சீரா புராணம் முதன் முதலில் இவ்வூரில் அச்சேற்றப்பட்டது என வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த ஊரில் சீரா புராணம், உமறுப்புலவர் எழுதிய சீரா புராணம் அரங்கேற்றப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கின்றது. இதே ஊரில் குமத்பள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த புதுப்பள்ளி, ஹத்மு முஹைதீன் மஸ்ஜித் புதுப்பள்ளி என்ற ஒரு பள்ளி இருக்கின்றது, அந்த பள்ளியினுடைய மேடையில் வைத்து அரங்கேற்றியதாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது. ஆனால் இந்த சீரா புராணம் 1842 வருடம் முதன் முதலாக தமிழில் காப்பியமாக வெளிவருகிறது. இந்த ஊர் பரங்கிப்பேட்டையில் ஒளிசாபு என்கிறவரிடத்தில் இருந்து பெற்ற அந்த கையேட்டு பிரதியை வைத்து தான் சேகனா புலவர் என்ற காயல்பட்டணத்தைச் சேர்ந்த ஷேக் அப்துல் காதர் நெய்னார் லப்பை ஆலிம் என்பவர் அந்த முதல் முதலாக சீரா புராணத்தை அச்சிடுகிறார். அந்த வகையில் சீரா புராணம் அச்சிடுவதற்கு காரணமாக இருந்தது மஹமூது பந்தர் பரங்கிப்பேட்டை என்ற இந்த ஊர். அப்போ அந்த இந்த ஊர்லேருந்து தான் அதுக்காக அந்த புத்தகத்தை பெற்றேன், கையேட்டு பிரதியை பெற்றேன் என்பதற்கு அவர் ஒரு பாட்டும் எழுதியிருக்கிறார். நபிகள் நாயகத்தின் தோழரான உக்காஷா என்பவர் தனது சீடருடன் இவ்வூருக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் வந்ததற்கு அடையாளமாக கண்டெடுத்த தர்கா என்ற இடம் இன்றும் இங்கு இருக்கிறது. இந்த இடத்தில்தான் உக்காஷாவின் சீடருடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இவ்வூரின் ஆன்மீக சிறப்பில் கிறித்தவ சமயமும் உள்ளடக்கியது. ஐரோப்பியர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் மாதா கோவில் ஒன்றை கட்டியதாக வரலாறு கூறுகிறது. தற்போது அந்த கோவில் அங்கு இல்லாவிட்டாலும் அதற்கு சான்றாய் இன்றும் மாதா கோவில் தெரு என்ற இடம் அங்கு அமைந்திருக்கிறது. வரலாற்றில் போர்ட்டோனோவோ வர்த்தகம் செய்வதற்கு ஒரு முக்கியமான துறைமுகமாக இருந்து வந்திருக்கிறது. சோழர்களின் காலத்தில் இவ்வூரின் மூலமாக அரேபியர்கள் கடல் வணிகத்தில் சிறந்து இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வணிகம் செய்த காலத்திலேயே முஸ்லிம்கள் அநேகர் தங்கள் குடியிருப்புகளை இங்கு அமைத்து கொண்டுள்ளனர். அக்காலத்து முஸ்லிம்கள் இவ்வூருக்கு வழங்கிய பெயரே மஹமூது பந்தர் என்பதாகும். பந்தர் என்பதற்கு துறைமுகம் என்பது பொருளாகும். இவர்களை தொடர்ந்து வந்த வெளிநாட்டவர்களும் இங்கு வணிகம் செய்திருக்கிறார்கள். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மேன் ஹாஸ் மேட் த வீல், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபயர் எப்படி இருக்கும் வந்து ஃபயர் உண்டாக்குனா, அப்புறம் தான் மேட்ச்ஸ்டிக்லாம் வந்துச்சு. மூங்கில்லாம் உராசிட்டு வரும்போது மூங்கில் உராசினா நெருப்பு வருதுன்னு சொல்லி அப்புறம் பாயில் பண்ணி சாப்பிட்டான். இப்படி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. அப்புறம் அயனோட இரும்போட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுது.
குண்டூசிலேருந்து தலவா இரும்பு தண்டவாளம் ட்ரெயினுக்கு வரைக்கும் இரும்பு தேவை. அப்போ சேலத்தில் நேச்சுரல் அயன் ஒர்க், அங்கே வல்கனோலாம் இருந்ததாகவும் அங்கேருந்து இரும்பு தாதுக்கள் இருந்ததுனால பாக்ஸைட்டு அதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அதை உருக்கத்துக்கு ஹீட் வேணும். முதல்ல அதுக்கு வந்து பரங்கிப்பேட்டையில் கறிக்குப்பம்னு ஒரு இடம் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது கறிக்குப்பம் பேர். ஃபுல்லாக சவுக்கு மரங்கள் வளர்த்து சவுக்குடைய பேர்ன் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து 1000 டிகிரி மேலே வரும்போது அந்த ஓர், அதாவது பாறங்களிலே இரும்பு இருக்கும், அதை உருக்கி தண்டவாளங்கள்லாம் போட்டிருக்காங்க. மேட் இன் போர்ட்டோனோவோ. 1000 இயர்ஸ் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், சோழர் பரம்பரைகள்லாம் வந்து பண்ணாங்க. அவங்களுடைய துறைமுகத்தை வந்து இங்கே 1வது துறைமுகமாக பிச்சாவரம் பரங்கிப்பேட்டில் வச்சுட்டு பர்மா, ஸ்ரீலங்கா போன்ற இடங்களுக்கெல்லாம் கப்பலில், பாய்மர கப்பலில் போயிட்டு வரும்பொழுது இந்த இடத்துல நீரோட்டம் நல்லா இருக்குது, வாட்டர் கரண்ட் நாங்கள் சொல்லுவோம், வாட்டர் கரண்ட் இஸ் வெரி குட், விண்ட் வெலாசிட்டி இஸ் வெரி குட். ஸோ அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது முக்கியமான இடம் போர்ட்டோனோவோ, நாகப்பட்டினம், சென்னை. இந்த ஹார்பர் தான் முதல்ல டெவலப் பண்ணாங்க, ரோடுலாம் கிடையாது அப்போ, இதுதான் மெயின். அதனால் பரங்கிப்பேட்டை வந்து பெரிய பெரிய கப்பல்கள் வந்து அங்கே நிற்கும். அங்கேருந்து இன்றைக்கூட அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் உண்டு, பர்மாவுக்கு போகிறவங்க, மற்றபடி ஸ்ரீலங்கா போகிறவங்க, தாய்லாந்து போகிறவங்களாம் இங்கே ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு பரங்கிப்பேட்டிலேருந்து பெரிய தோணியில் போயிட்டு அங்கே கப்பல் ஆங்கர் பண்ணியிருப்பாங்க, லங்கூரம் போட்டிருப்பாங்க, அங்கே போயிருக்காங்க. எங்கள் பாட்டியே சொல்லியிருக்காங்க என்கிட்ட, இங்கே பயங்கர வியாபாரம் நடக்கண்டா, எல்லாம் வெள்ளக்காரன்லாம் வந்து துறையெல்லாம் போவாங்க, ஜெர்மனிலேருந்து வருவாங்க, இதுலேருந்து வெள்ளக்கார துறையெல்லாம் வந்து பரங்கியர்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த பரங்கியர்னாலே பரங்கிப்பேட்டைன்னு வந்து போச்சு கூட நாங்கள் சொல்லுவோம், பேட்டை வந்து போச்சு நாங்கள் லேட்டாக சொல்லுவோம். ஸோ இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் வரும்போது அயன் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்ல ஃபேமஸ் இங்கே, ஏன்னா அயன் உருக்கிறதுக்கு இது வேணும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு இரும்பை உடச்சி சேலத்துலேருந்து வர்றது தான் அந்த வெள்ளாறு. அதனால் அந்த வெள்ளாறுல அழகாக போட்டில் கொண்டு வந்து இரும்பை உருக்கி தண்டவாளங்கள் செஞ்சு ட்ரெயின் ரூட் போட்டாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்ம வந்ததுக்கு காரணம் பரங்கிப்பேட்டையும் ஒரு காரணம். எல்லா இடத்துலையும் முத முதல்ல ட்ரெயின் போட்டாங்க, தண்டவாளங்கள் போட்டாங்க, அப்புறம் தான் ட்ரெயின் வந்துச்சு, மயிலாடுதுறை வரைக்கும் போட்டாங்க, அதுக்கப்புறம் சென்னை. ஸோ இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷனுக்கு இந்த ஹிஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியில் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன், இப்போ கரண்ட்டில் வந்து ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர், மீன் வளம் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு ஈவன் நான் வந்து சர்வே பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் கூட போயிட்டு 80 லட்ச ரூபாய்க்கு மத்தி கவலை மீன்லாம் விற்றுருக்கு. ஸோ ஆயில் சாடைன்னு சொல்லணும், ஃபிஷ்ஷில் சூப்பர் ஸ்டார்னு நான் சொல்லுவேன் பசங்கள்ட்ட. ஸோ திஸ் இஸ் அபவுட் இண்டஸ்ட்ரி. எக்மோர் புகைவண்டி நிலையத்தை கட்டுவதற்கும் சிங்கப்பூர் விக்டோரியா மஹாலுக்கு எதிரே உள்ள பாலத்தை கட்டுவதற்கும் போர்ட்டோனோவோவில் செய்யப்பட்ட இரும்பு பயன்பட்டது என்பது இன்றும் நிற்கும் சான்றாகும். ஆங்கிலேயர் மட்டுமல்லாது டச்சுக்காரர்களும் இவ்விடத்தில் பல வணிக நிலையங்களை அமைத்து வணிகம் செய்தனர். துணி ஏற்றுமதி வணிகம் செய்வதற்கென வண்ணாரப்பாளையம் என்ற இடத்தையும் அமைத்தனர். அவர்கள் இங்கே ஒரு தங்களுடைய இந்த துணிகளை எல்லாம் வெளுப்பதற்காக ஒரு வண்ணான் துறை ஒன்றை ஏற்படுத்தினார்கள். அதற்கு பெயர் வண்ணாரப்பாளையம் என்று, இப்பொழுதும் வண்ணாரப்பாளையம் என்ற பகுதி இப்பொழுதும் இருக்கின்றது. அங்கே அவர்களுடைய கல்லறையும் இருக்கின்றது. அந்த கல்லறைக்கு ஒல்லந்தார் தோட்டம், ஒல்லந்தார் என்பது ஹாலண்டர், ஹாலண்டர்ஸ் கார்டன் என்பது ஒல்லந்தார் தோட்டம் என்று பெயர் வழங்கப்படுகிறது. மற்றபடி அவர்கள் வந்து இங்கே புதிதாக பரங்கிப்பேட்டை பகோடாஸ் என்று சொல்லி ஒரு நாணயத்தை அவர்கள் உற்பத்தி செய்து நாணயத்தை வந்து அச்சடித்து அதன் மூலமாக அவர்களுடைய வணிகத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த நாணயத்துக்கு பெயரே பரங்கிப்பேட்டை பகோடாஸ் என்று பெயர். ஆன்மீகம் தொழில்துறை மட்டுமல்லாது இந்திய வரலாற்றின் முக்கியமான போர்களுள் ஒன்றாக கருதப்படும் போர்ட்டோனோவோ போர் இங்குதான் நடைபெற்றது.